to find normal component. Normal component க்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய equation, ஒரே equation, Gauss law for electric field. Normal component அப்படியும் சொல்லிட்டாலே உங்களுக்கு ஞாவத்துக்க வண்ணம் வேண்டியது cylinder, அது போக இந்த equation. சரிங்களா, Gauss law for electric field என்னா, integral of d vector dot ds vector, the surface integration, yes, புட்டுக்கொண்டும். d vector dot ds vector over the closed surface is equal to q. இந்த equation அம்மட்டு நம்ம consider பண்ணிக்கொண்டும். அது போக இந்த cylinder remind பண்ணிக்கொண்டும். இந்த cylinder இந்தரது நம்ம எதை பார்த்தும். இந்த cylinder உட half வந்து எங்க இருக்கு? Conductorல இருக்கு half வந்து free spaceல இருக்கு. இந்த cylinderோட height del h width வந்து del w. இந்த cylinderன் எடுத்துவுன்னா அதுக்கு என்னன்ன surfaces இருக்கும் top surface, bottom surface, சுத்தி இருக்கதன் lateral surfaceன் சொல்லும். அதுதான் நான் இங்க split பண்ணி எழுதிருக்கேன். தெரியுதான்? So, the integral of d dot ds நம்ம எப்படி split பண்ணிரோ? Top, lateral, bottom. அப்படி நான் split பண்ணி எழுதிக்கிறேன். இதில் நம்ம பார்க்க வேண்டியது நான் அல்ரடி சொன்ன மாறி E vector நாலு சரி, D vector நாலு சரி, inside the conductor அது என்னவா இருக்கும்? Zero வா இருக்கும். அப்பா இந்த cylinder பொருதலவுக்கு complete எந்த surface உங்களுக்கு conductor குள்ள போது, கீல இருக்கதான் conductor, எந்த surface complete conductor குள்ள போதுன் பாத்தோன்னா, இந்த bottom surface, அதனாலதாம் bottom surface கு 0 போட்டு, remaining இருக்க, top யும் lateralை மட்டும் மாம் consider பண்ணிருப்பேன். பாருங்க, எதனால bottom 0 அச்சின் தெரிதா, இங்க ஏன் bottom விட்டேன் தெரிதா, ஏனா bottom ஓட value, அந்த d vector ஓட value, inside the conductorல 0. அதனாலதான் அதை விட்டு டாப்பையில் lateralையும் மட்டு எடுத்துடும். இப்பா இது கடுத்து பாத்தோன்னா, we are interested only at the boundary. boundaryலதான் அவந்த d vector எப்படி இருக்கும் பார்க்கணும். அப்பன என்ன பண்டையான் அந்த cylinder கம்பிரஸ் பண்ணி என்னோட boundaryக்கு கொண்டு வந்தே அப்படினா, சுத்தி இருக்க lateral surfaceயே இல்லாம் போயிரு boundaryயே கம்பிரஸ் பண்டிரப்ப. அதுதா சொல்லிருக்கேன். compressing the cylinder at the boundary. சு அங்க laterally இல்லாம் போயிரு. எனக்கு top மட்டுந்தான் இருக்கும். அதனாலதான் final top மட்டு போட்டு d dot ds vector is equal to q ன் போட்டுக்குறோம். இப்ப வந்து பார்த்தும் அப்படினா, இந்த cylinder வந்து இந்த மாறி ஆயிருச்சு. இதில வந்து it emanates some electric flux density. அது எப்படி இருக்க அந்த boundaryக்கின் சொல்லி பாக்கமோது, அது நோர்மலா இருக்கு. அதனாலதான் dn, அது உட அந்த surface, மேல் இருந்து வந்து அந்த surface perpendicular இருக்கனால, dn del s is equal to q நம் எடுத்துக்குறோம். இதுக்கு பெரகு வந்து பாத்தும் இந்த qக்கு பதில ஒரு value நம்ம substitute பண்ணப் போரும். அது என்ன, ma'am, already உங்களுக்கு நடத்திருக்கேன். Qக்கு பதில நான் என்ன போட போறேன்றதா சொல்கிறேன். Rho s is equal to charge per surface. Surface charge density is equal to charge per surface. அப்பே எனக்கு charge தா வேணும்னா dq வச்சு இது cross multiply பண்ணிருங்க. அப்பே என்ன வரும் dq is equal to rho s ds. அந்த integrate differentiation தூக்கொண்டும் dq வக்கு மாத்தனும்னா we want to take integration on both sides. அப்பே எனக்கு q is equal to rho s del s கடைக்கியும். இந்த q உட value வதா நான் எடுத்துடு போய் இந்த அடத்தில substitute பண்ண போறேன். இந்த அடுத்தில் dn del s qக்கு பதிலா rho s del s. அதுதான் இங்கு போட்டிருக்கேன். dn del s is equal to rho s del s. So del s என்னாயிரும் எனக்கு cancel ஆயிரும். del s cancel ஆயிரும். நான் final dn is equal to என்ன வரும் rho s அப்படின் வரும். அதுதான் நான் எழுதியில்க்கேன். So final நம்மல் கடைக்கிறு normal component of d vector is equal to rho s. நம்மலுக்கு தெரிஞ்ச மாறி d is equal to epsilon not e vector அப்படியின் எழுதலா. இது வந்து முக்கியமான 2 mark question. What is the relation between d and e vector நிக்கே டாங்கனா, d is equal to epsilon not e vector நும் சொல்லுவோம். epsilon not அப்படியின்றது permittivity in free space. அதை மறி d இன்றது electric flux density. e இன்றது electric field intensity. இது முக்கியமான 2 mark question. செரிங்களா, இப்பன என்ன செய்ய போறேன், dn கண்டுபிடுச்சாச்சு, அடுத்து நம்ம என்ன செய்யணும், en கண்டுபிடிக்கணும்லையா, en கண்டுபிடிக்கிறதுக்குதான் இந்த relationை யூஸ் பண்ண போறோம். அப்ப dn is equal to epsilon not en அப்படி நான் போட்டுக்கிறேன். அப்பா, அகேன் இந்த அடுத்தில் dnக்கு பதில என்ன போடுவீங்க? dnக்கு பதில என்ன போடுவோம் நம்ம? Yes, இந்த dnக்கு பதில epsilon not en கொண்டு வந்து நான் அப்படே இந்த அடுத்தில் போடப்போறேன் is equal to rho s வந்திருச்சு. இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கப் போரும்? en எப்படி இருக்கும்? dn கண்டுபிடிச்சாச்சு. அப்பா, en கீல கொண்டு வண்டிங்கினா, en is equal to rho s divided by epsilon not. எனக்கு dn is equal to 0 கடைச்சிருந்தா, நான் என்ன போட்டிருப்பேன், continuous at the boundary போட்டிருப்பேன். பட் நமலுக்கு இங்க 0 கடைக்கில் அதுக்கு பதில வேறு value கடைச்சிருக்கு. அப்பா, normal component is discontinuous at the boundary நீங்க போடனும். இவ்வளதான் அந்த derivation. சோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? அரண்டேர இந்த diagramம் பாத்துக்கோங்க, இந்த diagramல rectangle அப்படின்றது tangential component derive பண்டுக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது. அதவுட equation integral of e dot dl is equal to 0. இதில் இருந்தது அந்த full derivation வரும் tangential componentுக்கு. Normal componentுக்கு you want to look on the cylinder Gauss
காஸ் ஈக்குவேஷன் யூ வாண்ட் டு கன்சிடர். அதாவது இன்டெகிரல் ஆஃப் டி டாட் டிஎஸ் இஸ் ஈக்வல் டு கியூ, சரிங்களா? அந்த க்ளோஸ்டு பாத் ஆஃப் இன்டெகிரல் ஆஃப் டி டாட் டிஎஸ் இஸ் ஈக்வல் டு கியூன்னு போட்டு இந்த சிலிண்டர் கன்சிடர் பண்ணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.